இப்போ உறவுகள்லயே பாத்தீங்கன்னா நெருக்கமானவர்கள் சொல்லுகிற அறிவுரையை கூட நம்ம குறையாது நடத்தக்கூடாது. நிறைய பாக்குற பழக்கம் நமக்கு வேணும். இவர் உள்ளவர் நிறைய சொல்லிட்டார், குணம் நாடி குற்றம் முன்னாடி அவற்றுள் நெய நாடி மிக்க செயல். குணமே நிறைஞ்சவர்கள் கிடையாது, குற்றமே நிறைஞ்சவர்கள். இன்னும் சொல்ல போனா நம்ம மேல அக்கறை உள்ளவர்கள் தான் நம்முடைய குறையை கூட சுட்டி காட்டுவார்கள். பெருந்தலைவர் காமராஜர் ஒரு பிரம்மாண்டமான அரசியல் தலைவர். கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, வாழ்க்கையில புகழ்கிறவர்களை எல்லாம் தூர வச்சிருந்தாரு, விமர்சிக்கிறவர்களை மட்டும் அருகில் வச்சிருந்தார். அவருடைய வெற்றிக்கு அது பெரிய காரணம். நம்ம பத்தி ஏதாவது ஒரு விமர்சனம் நட்புல வரும், உறவுல வரும், அந்த விமர்சனத்தை எடுத்துக்கிட்டு சரியான பாதையை நபர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள், சரியான நேரத்தில் எடுத்துக்கிற மனப்போக்கம் நமக்கு வரணும். திருவனந்தபுரம் ஜூவுக்கு மகாகவி பாரதியார் தன்னுடைய மனைவி செல்லம்மாலாம் அழைச்சிக்கிட்டு, உறவுகளை அழைச்சிக்கிட்டு போறார். எல்லாரும் அவங்கவங்க அங்கங்க அதை பாக்குறாங்க. கருப்பு போட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு சூரியன், உருட்டு புழி பார்வை, உதடுகள் வந்தே மாதிரம் என்று எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டிருக்கும் இந்த அடையாளம் தான் பாரதியின் அடையாளம். தலைப்பாகைக்கு உள்ளே ஒரு மிகப்பெரிய தவம் இருந்தது. அப்படி மிடுக்கா போய் சிங்கத்தை போட்டு முன்னாடி நிக்கிற செக்யூரிட்டி ஓடி வர்றான். யா யா, நீர் மகாகவி என்பது எனக்கு தெரியும், சிங்கத்துக்கு தெரியாத யா. அந்த கூண்டுக்குள்ள கையை விட்டுறாதீங்க, ஆபத்தாய். நீர் சும்மா இருமையா, யாம் பாட்டுகிறாஜா அவர் காட்டுகிறாஜா கொஞ்சம் குலாவோம் கவிராஜா கர்ஜி அண்ணாரு. அதுவும் கர்ஜிக்குது. பக்கத்துல செல்லம்மா பயந்துட்டு இருக்காரு. செல்லம்மா சாமி கும்பிடுறாங்களா கண்ண மூடி, பகவானே பகவானே, சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு. இத சமூகம் என்ற கட்டுரையில தன் கைப்பட மகாகவி பாரதியார் பதிவு செய்திருக்கிறார்னா வாழ்க்கையை எப்படி கொண்டாடிக்கிறார். நெருங்கியவர்கள் சொல்வது குறை அல்ல, நிறை என்று மகிழ்வு.